தகப்பன் மொழி பேசுகின்ற அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், நான் இந்த உருட்டு உருடாவை பற்றி நான் அதிகமாக பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏற்கனவே உருட்டு உருடாவை புரட்டி எடுப்போம் அப்படின்னு பகுதி ஒன்று வெளியிட்டேன், பகுதி ரெண்டு மூணுலாம் வெளியிடலை. காரணம் என்னென்னா, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர், அவ்வளோ ஒரு ஆளுன்னு அவனை பற்றி பேசாது தம்பி, நல்ல நம்ம ஆக்கப்பூர்வமான விடயங்களை பற்றி பேசுவோம், நடக்கக்கூடிய அரசியல்களை பற்றி பேசுவோம், நீங்கள் வந்து அவனெல்லாம் உதறித்தள்ளுங்க, அவனெல்லாம் பற்றி பேசி பெரிய ஆள் ஆகக்கூடாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, இவ்வளோ ஒரு ஆள் இவனை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம். இருந்தாலும் கண்ணு எத்தாப்பில் வந்து இந்த நிற்கும்போது அதை பற்றி பேசி தானே ஆகணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம புருடா மைனர் என்ன பண்ணுறாரு இஷ்டத்துக்குன்னு அவனை மாதிரி ஆளுங்கள்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு பேசி அதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதில் வினோத்துன்னு ஒரு தண்டக்கர்மந்தான். ஏன்னா சுபவி எவ்வளோ பெரிய ஆள், கலைஞர் எவ்வளோ பெரிய ஆள், கனிமொழி எப்படி ஏற்பட்ட ஆள், அவெல்லாம் அவர் ஆள் அவ்வளோதான், எவ்வளோ எப்படிப்பட்ட ஆள், அவங்கெல்லாம் திராவிடத்திற்கு கொடுத்த அந்த விளக்கத்தையே அவர்கள் உருட்டில் உருட்டியே உடைத்தெறிந்தவர்கள்றா நாங்கள். வினோத்துன்னு ஒருத்தன் வந்து கொடுத்துருக்கேன், இது திராவிடம்னா திரு ஆவிடம், திராவிடத்தை எப்படி பிரிக்கிறா பாருங்க. நம்ம இது வரைக்கும் திரு வடுகர் அப்படின்னு தான் பிரித்து, திருவிடுகர் திராவிடர்னு அப்படி நம்ம சொன்னோம்னு வச்சிங்களேன், இவர் போன்ற திரு ஆவிடம் அதுதான் திராவிடம்னு ஆச்சான். திருன்னா மதிப்பிற்குரிய, ஆவிடம்னு இருப்பிடம், மதிப்பிற்குரியவர்கள் இருப்பிடம் அதுதான் திராவிடம். என்னடா இது புது உருட்டா இருக்கு, நீங்க அந்த வீடியோ பாக்கல, நீங்க பாருங்களேன். திராவிட என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லுங்கள், திராவிடம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லுங்கள். என்ன ஒரு அடிப்படை தெரிய வேணா, திருனா என்னது மதிப்புக்குரியவர்கள், ஆவிடம்னா என்ன இருக்கும் இடம், மதிப்புக்குரியவர்கள் இருக்கும் இடம் தான் திராவிடம். இந்த அடிப்படை தெரியாம திராவிடம் சொல்லு, திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. இது வந்து பாருங்க, ஒரு எல்லாத்தையும் முட்டாளாக்க கூடாது. உன்னை சுத்தி எல்லாரும் சரி சரின்னு கேட்டு உனக்கு கை தட்டுறானா, எல்லாத்தையும் நீ முட்டாளாக்காத. இந்த வீடியோ தான், இந்த வீடியோ பார்த்த உடனே தான் சரி பரவாயில்ல இதை பத்தி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த காணொலியை நான் போட வந்தேன். ஏய் என்னடா இது புதுசு புதுசாக உருட்டுறாங்க மக்களே, நீங்க தெரியும் உனக்கு புரிஞ்சுக்கீங்களா, எதுக்கு வந்து திராவிடத்திற்கு இவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, ஒரு நிலையான விளக்கம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவருக்கு நல்லா பாருங்க, நம்ம முதலமைச்சர் திட்டங்கள் தான் திராவிடம்ன்றாரு, சாதி ஒழிப்பு தான் திராவிடம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சமூக நீதி தான் திராவிடம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, திராவிடம் வந்து இன அடையாளம்னு ஒரு குரூப் சொல்லுது. இதுமாதிரி திராவிடம் அப்படின்ற ஒன்றுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ விளக்கங்கள் இருக்குது அப்படின்னு ஒரே விஷயத்த முன்னிருப்பாக கவனிச்சிங்கன்னா வச்சிங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ் தேசியன்னா வச்சிங்களேன், தமிழ் தேசியர்கள்கிட்ட வந்து 1 கோடி பேர் இருந்தாலும் இந்த 1 கோடி பேர்கிட்ட கூட வந்து நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு மாதிரி கூட எடுங்க, ஒரு விளக்கம் மாதிரி 1 கோடி பேரையும் நீங்கள் பேட்டி எடுங்களேன், தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ட்டு ஒரு 1 கோடி பேரையும் நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா, 1 கோடி பேரும் இம்மி பேசுறாமல் அச்சு அசலாமல் ஒரே பதிலைத்தான் சொல்லுவார்கள், தமிழ் தேசியத்திற்கு ஒரே விளக்கத்தை தான் கொடுப்பார்கள். நீங்கள் தெலுங்குல போயிட்டு கேளுங்களா, தெலுங்கு தேசத்திற்கு விளக்கம் கொடுங்கன்னு ஒவ்வொரு எல்லா தெலுங்குர் கேட்டீங்க இல்லைங்களா, அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. உலகம் போகிற போய் நீங்கள் வந்து கம்யூனிஸ்டத்துக்கு கேளுங்களேன், கம்யூனிஸ்டத்துக்கு என்ன தத்துவம், கம்யூனிஸ்டத்தை வந்து விளக்கி சொல்லுங்க அப்படின்னா, உலகம் போகிற கம்யூனிஸ்டத்துக்கு ஒரே விளக்கம் தான் கொடுப்பான். எது கம்யூனிஸ்ட், எல்லா கம்யூனிஸ்ட் கேட்டீங்க இல்லைங்களா, எல்லாருமே ஒரே விளக்கத்தை தான் கொடுப்பாங்க. அதுமாதிரி ஒரு நிலையான ஒரு தத்துவத்திற்கு, ஒரு நிலையான ஒரு கொள்கைக்கு விளக்கம் நிலையாகத்தான் இருக்கும், இல்லாத ஒன்றுக்கு தான் உருட்டுவான். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த துணி எங்கப்பா வித்தாங்க, இந்த துணி எங்கப்பா வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், தெரிஞ்ச நான் அந்த துணியண்ணா நீங்கள் போங்க பாண்டிச்சேரி போயிடுங்க, அங்கே இந்த ஸ்ட்ரீட்டு போங்க, அந்த இதில் அந்த 3வது கடை அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய இடத்த நான் விளக்கிடுவேன் இல்லைங்களா. இல்லாத ஒன்றை கேட்குறீங்க, இல்லாத ஒன்றை ஒருத்தவங்கிட்ட போய்க்கிறீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இல்லாத ஒன்றை இருக்குன்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவனுக்கு கேட்டிங்கன்னா ஓ இதுவா நீ அந்த அங்கே போனால் கிடைக்கும் ஒன்றுவான், இன்னொருத்தவனு கேட்டால் நீ இங்கே போனால் கிடைக்கணுவான், இன்னொருத்தவனு கேட்டால் அங்கே போனால் கிடைக்கணுவான். அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, ஆளுக்கு ஆளுக்கு ஒரு விளக்கத்தை தான் கொடுப்பாங்க, இதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் இந்த திராவிடத்திற்கு இஷ்டத்துன்னு ஆள் ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போகிறாங்க. இதுலேயே வினோத்து சாம்பார் என்ன பண்ணுறது, இது மாதிரி பைத்தியத்துக்கெலாம் வைத்தியமே கிடையாது பாருங்களேன், எப்படிலாம் விட்றாங்க பாரு. டேய் நாங்கள் தான் சரிடா விடுங்கடா, நான் விட்ருங்க அந்த கதை விடுங்க, நம்ம என்னத்தை சொல்கிறது, ஏன்னா நீங்கள் இஷ்டத்துக்குன்னு விளக்கம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அடுத்தடுத்து நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்குள்ளே நீங்கள் எந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறீங்களோ அந்த திராவிடத்தையே நாங்கள் அழிச்சிருவோம், திராவிடம்னு ஒன்றும் இல்லை இல்லைங்களா, அது இல்லாத மாதிரி நாங்கள் காட்டிடுவோம், நிறுவிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே விளக்கம் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க, சரி விடு இந்த உருட்டுக்கு உரிய தொகையை வாங்கிட்டு போயிடு. பாருங்கள் என்ன பண்ணுறது, உருட்டுகள்
பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், திராவிடம் புதுவிதம், மதிப்புக்குரியவர்கள் இருக்கும் இடம். யார் சொல்றது? ஒரு வினோத்து. மதிப்பிற்குரியவர்கள் இருக்கும் இடம் தான் திராவிடமா? அப்ப மத்தவங்களும் மரியாதை கிடக்கலாம். என்னங்க இது, என்ன பண்றது? சரி, எங்க உருட்டு புருடாவே மிஞ்சிருவோம் உங்களுக்கு. இது புது வகையான உருட்டா இருக்கு. சரி, கேட்டுட்டு நாங்க சிரிச்சிட்டு போறோம், சிரிச்சிட்டு போயிடறோம். சரிங்களா அன்பான சொந்தங்கள், இது மாதிரி வந்து திராவிடத்திற்கு இது மாதிரி பல உருட்டுகளை நீங்கள் வந்து பார்க்க நேரிடும். ஒவ்வொன்றத்தையும் இதே மாதிரி சிரிச்சிட்டு கடந்து போயிடுங்க. சரிங்களா, அடுத்த காணொலியில் நல்ல ஒரு தகவலோடு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தம்பி கரும்புலி கறிகளன். நன்றி.